அகரத்தின் அன்பான வணக்கங்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தெய்வமாக அருள் வள்ளியம்மன் நம்பியண்ண சாமிகள் தெய்வமான கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் முன்னொரு காலத்துல பெரிய கண்டியண்ணன் சின்ன கண்டியண்ணன் முத்து கண்டியண்ணன் என மூன்று சகோதரர்கள் காங்கேய நாட்டில் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு ஒரு தங்கை இருந்தார் அவ பேரு வள்ளியம்மா திருமண வயதை அடைந்த வள்ளியம்மாளுக்கு மூன்று அண்ணன்களும் சேர்ந்து கிழங்கு நாட்டைச் சேர்ந்த நம்பியண்ணனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க திருமணம் பேட்டைப்பாளையத்துல இனிதே நடந்தது ஒரு நாள் மண்பாண்ட சூளைக்கு சோகைகள் அடுக்க முற்படும் போது பாம்பு தீண்டி அதே இடத்துல அவருடைய உயிர் பிரிந்தது அதை வள்ளியம்மாள் கணவனோட உடன்கட்டை ஏறி தீப்புக முடிவு செஞ்சாங்க தீப்புக தஞ்சை மன்னனிடம் அனுமதி பெற்று வரும் வரையில தன் கணவனுடைய உடலை பாதுகாத்து வைத்திருக்க தன் உறவினர்கள் கிட்ட சொன்னாங்க உறவினர்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க ஆண்ட சோழ மன்னன் கிட்ட போய் தான் கணவனோட தீப்புக அனுமதி கேட்டாங்க வள்ளியம்மா அதற்கு சோழ மன்னன் தெய்வம் போல காட்சி தரும் பெண்ணே மதம் பிடித்துள்ள என்னுடைய பட்டத்து யானையை அடக்கி உன் வசம் கொண்டு வந்தால் அனுமதி தருகிறேன் என்று சொன்னாரு அதற்கு ஒத்துக்கொண்ட வள்ளியம்மாளும் காவிரியில் குளித்து தீர்த்தம் கொண்டு வந்து கணவனை மனதார வணங்கி யானை மேல தெளிச்சாங்க மதம் கொண்ட யானை அடங்கி வள்ளியம்மாளை மண்டியிட்டு வணங்கியது பட்டத்து யானையின் மதத்தை அடக்கியதை பார்த்து மகிழ்ந்து போன மன்னன் வள்ளியம்மாளுக்கு தீயை தர அதனை முந்தானையில் வாங்கினாங்க வள்ளியம்மாள் இதை பார்த்து வியந்து போன மன்னன் பெண் தெய்வமே நான் தரும் தீயை நீங்க முந்தானையில் வாங்குறீங்க இது அறியாத ஒன்று உங்களை வருங்காலத்துல மக்கள் தெய்வமாக வழிபடுவார்கள் என்று வாழ்த்தி தனது பட்டத்து யானையையும் பரிசாக கொடுத்தார் மன்னன் மன்னன் தந்த அந்த பட்டத்து யானை மேல் ஏறி முந்தானையில் தீயை வைத்துக்கொண்டு கரூர் வீதியில் வரும்போது மக்கள் வள்ளியம்மாளுடைய தெய்வத்தன்மையை பார்த்து அவங்கள தெய்வமாக வணங்கினாங்க இந்த அதிசயத்தை பார்த்த பேச முடியாத சிறுமி ஒருத்தி அம்மானு அழைச்சா கடைசியா கணவனுடைய உடல் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க வள்ளியம்மா அங்கு கூடியிருந்த உறவினர்கள் கிட்ட தன் கணவனோட நானும் தீயில இறங்குறேன் எங்களுடைய உடல் அப்புறம் நான் தீயேந்தி வந்த முந்தானை சூடு இருக்கிற மலர் என் கையில் இருக்கிற கனி இதெல்லாம் எரியாம அப்படியே இருக்கும் அதை எடுத்து வழிபட்டுவாங்க நான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்து நல்ல வழிகாட்டுவேன் என்று சொன்னாங்க அதுக்கப்புறமா முந்தானையில் உள்ள தீய கணவனுடைய உடல் கடத்தப்பட்டிருந்த சந்தன கட்டைகள் மீது கொட்டிட்டு எரிகின்ற தீயை சுற்றி வந்து வணங்கி தீ புகுந்தாங்க வள்ளியம்மாள் தெய்வ பெண்ணான வள்ளியம்மாள் சொன்னது மாதிரியே தீ ஏந்தி வந்த முந்தானை மலர் பழம் என மூன்றுமே எரியாமல் அப்படியே இருந்துச்சு வள்ளியம்மாள் தெய்வத்தன்மையை உணர்ந்த பெரிய கண்டியண்ணன் சின்ன கண்டியண்ணன் முத்து கண்டியண்ணன் மூவரும் அதே இடத்துல வள்ளியம்மாளுக்கும் நம்பியண்ணனுக்கும் கோயிலை கட்டி தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சாங்க மூன்று அண்ணன்மார்களுக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் வள்ளியம்மாள் குல தெய்வமாக இருந்து அவங்கள காத்து வர்றதாக இன்றைய வரைக்கும் அவங்க நம்பி வர்றாங்க இதுவே நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தெய்வமாக அருள்பாலிக்கும் வள்ளியம்மன் நம்பியண்ணன் சுவாமிகள் தெய்வமான கதையாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி